ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யக்ஷ ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 27/11/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. காலை 9:41 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் அசுபதி. இன்றைய நாள் முழுவதுமே நட்சத்திரம் வந்து அசுபதி தான். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகுகாலம் காலை 10:30 12 வரை, யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 6, பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் மாபெரும் வெற்றியை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மாண்ட நாஜகி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என். ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே என்ற மந்திரத்தை சொல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்முக கணபதி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எம். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தடையில்லாத தன வருமானம் அமையும். அதே மாதிரி பக்குவமான பேச்சுக்களால் பண வருமானம் மிகுதியாகும். குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவங்க கிட்ட மகிழ்ச்சியையும் பெத்தவங்க கிட்ட நெகிழ்ச்சியையும் காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்படிக விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந்த நிறம், அதிர்ஷ்ட எழுத்து ஜி ஒய். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இனம் புரியாத மனோதைரியம் அதிகரிக்கும். பெண்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாணி பிள்ளையாருக்கு சந்தன பொட்டு வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எல். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 6 வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். முன்னேற்றம் தரக்கூடிய 3ஆம் இடத்துல புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரத்தை மீட்டெடுக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குழந்தை உருவ பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி என். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயசு அல்லது திருமண வயசை கடந்தவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய உண்மையான காதலை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையான நன்மையான சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குருவாய் வருவாய் அருள்வாய் என பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எல். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியம் கிடைக்கக்கூடிய கச்சிதமான நாள். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவானும் ராசியில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட, மளிகை கடை சம்பந்தப்பட்ட, பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சக்தியோடு மட்டுமல்ல பக்தியோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி.
விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில சூரிய பகவான் இருக்கிறதுனால ஆதாயமும் அனுகூலமும் அதிகரிக்கும். கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெளிப்படையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வசிஷ்ட கணபதி. அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஓ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் மிகப்பெரிய வருமானங்களை சந்திக்க முடியும். உத்தியோக ரீதியான வகையில் அரசியல் ரீதியான வகையில் எதிர்பாராத பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறவங்க கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி முனீஸ்வரர். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ எல். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சுமமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள். செய்கிற தொழிலில் வந்து புதிய புதிய செயல்பாடுகள் புதிய புதிய சூட்சுமத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதிய புதிய தந்திரங்களை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். இருக்கிற தொழிலிருந்து மேம்பட்டு அதாவது புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்ப கௌரவங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடபழனி ஆண்டவர். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் பம்புகள் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாயுத அதாவது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு அதாவது சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்தல புராணங்கள் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி தேவி. அதிஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஜே. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. அஷ்டமஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரித்து சிரித்து பேசுகிறவங்க கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பகாம்பால். அதிஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எக்ஸ். இன்றைய ஆன்மீக தகவலில் விபூதி பற்றிய சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே சிவபெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறவங்க சிவபெருமான் மீது அதிகமாக பக்தி உள்ளவங்க சிவபெருமான் மீது அதிகமான பற்றுதல் உள்ளவங்க கண்டிப்பாக விபூதி அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பிரதோஷ நாட்கள் மட்டுமல்ல நந்தி வழிபாடு மட்டுமல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல பொதுவாகவே சிவராத்திரி வரக்கூடிய நாள் மட்டுமல்ல எந்த ஒரு நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக சிவபெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த உலகத்தில் யம பயம் போக்குகிற சிவமயம் சொல்லக்கூடிய அந்த சிவ மந்திரத்தை உச்சரிக்கிறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான சிவ வழிபாடு வச்சுக்கிறவங்க கண்டிப்பாக விபூதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உபயோகப்படுத்துவது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாக விபூதி அப்படிங்கிறது பக்திக்காக மட்டுமல்லங்க கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து உங்களை காக்கும் கவசமாக விபூதி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது. நடு நெத்தியில் நம்ம வந்து விபூதி வைக்கும் பொழுது அந்த விபூதி மூலமாக உங்களுக்கு அந்த நாள் முழுவதுமே வந்து நெறி சிந்தனை நேர்மையான சிந்தனை இறை பக்தியை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நல்ல விஷயங்களில் மட்டுமே உங்களுடைய மனம் நாட்டம் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த விபூதி கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே வாழ்க்கையில் விரக்தியாக உள்ளவங்க கூட திருப்தியான ஒரு மனோநிலைக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த விபூதிக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே விபூதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது காலை நேரத்தில் ஓடுகிற தண்ணீரில் குளிச்சுட்டு ஓடுகிற தண்ணீர் அப்படின்னா அந்த ஆறு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஏரி குளமெல்லாம் வந்து நிற்கிற தண்ணியாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது ஸ்டாண்டிங் வாட்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஓடுகிற தண்ணியாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஓடுகிற தண்ணியில் காலை நேரத்தில் குளிச்சுட்டு அந்த குளித்து அதே தண்ணியில் வந்து மூணு கை எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த விபூதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூரிய பகவானை பார்த்து ஆதித்ய பகவானை பார்த்து கிழக்கு நோக்கி விபூதி வச்சுக்கிட்டு அடுத்த காரியத்தில் இறங்கினீங்க அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே நீங்கள் இறங்கக்கூடிய செய்யக்கூடிய காரியங்களில் வந்து பதட்டம் இல்லாமல் வெற்றி கிடைக்கக்கூடிய பதட்டம் இல்லாமல் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நீங்கள் விலகி நிற்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். எந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் தானாகவே தவிடுபொடியாகக்கூடிய அந்த எதிரி கூட நடு
அடங்கி நிற்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகளையும் இந்த விபூதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே நெற்றியில் மட்டுமல்ல கை சம்பந்தப்பட்ட மணிக்கட்டு சம்பந்தப்பட்ட வகையில் கூட நம்ம வந்து விபூதி அணிகிறத வந்து சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். ஆன்மீக பஜனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெய்வ சன்னதியில் வந்து பஜனை பாட்டு பாடி சரண கோஷமிட்டு ஒரு சில தெய்வ மந்திரத்தை உச்சரிக்கிறவங்க கண்டிப்பாக விபூதி அணிஞ்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். விபூதி மட்டுமல்ல விபூதி சந்தனம் குங்குமம் அணிஞ்சு தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்து அப்படிங்கிறத விட உங்களுடைய பற்றுதலை அதாவது உங்களுடைய வேண்டுதலை வெளிப்படுத்துவது உங்களுடைய பிரார்த்தனையை வெளிப்படுத்துவது மிக மிக சிறந்ததாகவும் உங்களுடைய பக்திக்கும் பிரார்த்தனைக்கும் உகந்ததாகவும் அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்த்தோம். அது கூட ஆன்மீக தகவலும் பார்த்தோம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.